கிடைக்கிட்டோம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கலை நிறை கணபதி. தம்பிக்கு வாங்குற, அப்பாவுக்கு வாங்குற, அம்மாவுக்கு வாங்குற, எல்லாருக்கு எல்லாருக்கு இதுக்கு தாண்டா மகனே கிடந்து கஷ்டப்பட்ட இவ்வளவு காலம், இது இல்லாம தாண்டா மகனே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைடா. நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கு தான் கண்ணால கண்டிருக்கேன், இது இல்லாம தான இவ்வளவு பிரச்சனையான்ட்டு நியூஸ்கள் பார்த்திருக்கேன். இது நம்ம கைக்கு வந்திருக்கு, இது எப்படி இதை எப்படி இதை செய்கிற, எப்படி புலங்குற, எங்க கொடுக்குற, இதை எப்படி எடுக்கிற, இதுக்கு என்ன மாதிரி வாங்குறோன்னு புலங்குது இல்லை. இது பெரிய பெருமதியா இது நான் நினைக்கிறேன், பெரிய பெரிய பெருமதியா தான் இருக்கும் போல. மாமா வர வாங்க மாஜா, வாங்க மாமாச்சா, மாமா என்ன கொஞ்சம் இனிய கொஞ்சம் வா, என்ன வா, என்ன வாங்கண்டா, என்ன மஜான் தவப்பன மகன் கிடந்து சாரி அவதி போறேன், ரெண்டுக்கு இல்ல போனா கிட்டே எல்லாம் கறி எடுத்து போட்டு இருக்க சொல்ல, என்னடாப்பா என்ன வச்சான் மச்சான், ஒரு சாமான் ஒன்று கிடைச்சிருக்கு, என்ன ரெண்டு புள்ள அவன் அதிர்ஷ்ட வேலை, அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சொல்லுவான் சாமான் கிடைச்சிருக்கு. உனக்கு வீடு முடிக்க வேண்டி கிடக்கு, கிடக்கு ஒரு முக்கிய ஒரு விஷயம் நோட்டோடு கிடைச்சிருக்கு, என்ன இப்ப நம்ம நாட்டுல பிரச்சனை அறிக்கிற சாமான் கிடைச்சிருக்கு, என்ன மாய் அந்த என்னமாய் போகுது, என்ன பிள்ளையாரு, என்ன பண்ணி முன்னூத்தி முன்னூத்தி என்ன மச்சான் மாமாவோட கதைக்கிறேன், இல்லப்பா இருக்கேன் அப்பா, 340 ரூபாய் மச்சான், தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் சாமாங்கடா, என்னடா கதைக்கிறது, இதே மாதிரி 10 கிடைச்சிருந்தா அப்பா, 10 அப்பா, இதே மாதிரி 100 கிடைச்சிருந்தா கடவுளே அப்பா, 100, இதே மாதிரி கட்டு கட்டா பட்டி கடவுளே, இந்த கடவுளே அப்பா, கொஞ்சம் நான் ஆசையே கதைக்க போறேன், பொருண்டா மருமையு சொல்ல வரான்டா, டேய் மாத்தி காசாக்கி ஒரு பெட்டி, ஐயோ சொல்லு இப்ப சொல்லு, 10 கிடைச்சிருந்தா 10 கிடைச்சிருந்தா 10 மடங்கு, 100 மடங்குடா மகனே, என்னடா இப்படி கிடைக்கிற, இப்படி ஒண்டா கிடைக்கணும் வாடா, ஒரு பெட்டி கிடைச்சிருந்தா முடங்குற இல்லையா சொல்ற, இல்லப்பா அப்பா இருக்கும், நான் உங்க ஹார்ட்டுக்குள்ள போனும் தானே, ஓ ஓகுலப்பா,
ஒரு கப்பல் ஒன்று மேலால வந்ததப்பா. கப்பல் மேலாலையா வார? ஓ தம்பி, இத சொல்றான், ஹெலிய சொல்றான். நிறைய பேர் இப்ப ஓடுறாங்க ஓடுறாங்க. நான் போயிட்டு. என்ன போயிட்டு? கொக்கா போக்குலப்பா, அந்த கப்பல் நிறைய பொட்டி ஒட்டியா விழுந்ததப்பா. நிறைய பொட்டி விழுந்தா மகனே? ஆமாருமா, இந்த கடவுளே பொட்டி ஒட்டியாவா? கடவுளே கடவுளே, எங்க நிறைய பொட்டியா? நிறைய பொட்டி. நான் அப்பா உடனே அவங்கள கை தட்டி தட்டி பாஞ்சி பாஞ்சி கூப்பிட்டா. அப்பா கை தட்டி கூப்பிட்டனியா? ஏண்டா மருமா, இந்த வேலை விழுந்தது கை தட்டி கூப்பிட்டா. பொட்டிக்கு என்ன என்ன இருந்த பொட்டிக்குல? என்ன கலவெடுக்கப்படா, பொய் சொல்லப்படா, பிள்ளைகளுக்கு மடுவக்குண்டப்படாண்டு நீங்க சொல்லி தந்த. அப்பா சொல்ற புத்தியா அச்சா புள்ள மயக்கும். மற்ற சாமான களவெடுக்கப்படும். களவு பொல்லாதது, களவெடுக்க கூடாது. மற்ற பொருட்களுக்கு ஆசைப்படப்படாது. காசி சாப்பாட்டு சாமான் நீ பள்ளிக்கு இருக்க மனித களவெடுத்து அடி வாங்கினு கூட. நல்ல புள்ளையா? நல்ல புள்ளையா? புள்ளையாரா? பிள்ளையா? நல்ல புள்ளையா வரும். ஆமா, நல்லா படிச்சாச்சா குட்டி மாதிரி. களவெடுக்கப்படா சொல்லு. களவெடுக்கப்படா. பொய் சொல்லப்படாது. பொய் சொல்லப்படாது. கொடுமை. கொடுமை. கோல் மூட்டுற. கோல் மூட்டுற. முக்கிய களவெடுக்கப்பட. சரி, மற்ற பொருளுக்கும் ஆசைப்படப்படா. நல்ல புள்ளைய வரணுமா? சரிதானே, அப்பாட சொல் கேட்டு சரியான கவனமா சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் வந்தாங்கப்பா. வந்து அந்த கப்பல் தலைக்கு மேல நிக்கப்பா. உயரம் தானே? எங்க இருக்கிறன்னு கேட்டாங்க. என்னது அந்த கப்பல்? எலி அவனுக்கு விளங்க. சொல்லி இறக்கும். நீ பெட்டிய காட்டி கொடுத்த கொண்டு போறானுகள். ஓ அப்பா, நான் நம்மள கிரவுண்ட கூட்டி கொண்டு காட்டுப்பா. கிரவுண்டையும் காட்டி கொடுத்தா. ஓ சரி, போன மாதிரி தான் ஆகிடும். அந்த போட்டு அந்த பொட்டியில தூக்கிட்டு ஏத்தி போட்டு எனக்கு போக்குல தந்தாங்க. பிச்சை பாடப்படுத்தி பிரசரக்காரனுக்கு அடைப்பு வர பார்த்தது. எப்படி ஆக்கள் வந்த ஆக்கள்? அப்போ நல்ல வேட்டி கட்டி நல்ல வெள்ளச்சேட்டெல்லாம் போட்டு மேலுக்கு அதை துண்டா போட்டிருப்பாங்க அவங்க. ஓ நல்ல மீட்டிங்ல வரவாடி, மீட்டிங்ல வரவங்க அவங்களா எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. என்ன வேலையை பார்த்தா கை தட்டி கூப்பிட்டுருக்கே. இப்படித்தான் இப்படித்தான் நமக்கு எல்லாமே இப்படித்தான் மச்சான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாது. இப்படி பொட்டி பொட்டியா கொண்டு பறந்து ஓடுனா சவப்பொட்டியில இந்த மக்கள் கிடக்கு வண்டி கிடக்கு. நீ நல்ல பிள்ளையா இரு, நமக்கு மற்றாக்கள் ஒண்ணும் தேவையில்லை. நம்ம கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு வாழுவோம். அது பொட்டி பறக்கட்டும். இதையும் வேணுங்கண்டா, எவ்வளத்த பிறக்குனையோ அங்கே கொண்டு போட்டுரும். நமக்கு தேவையில்லை, தேவையில்லை. இப்படி பொட்டி பொட்டியா அடிச்சவன் ஆறு நிம்மதியா இருக்கான். அவன்கிட்ட நிம்மதியும் போய் மக்களோட நிம்மதியும் போறதுதான் கடைசி கட்டம். நம்மளும் கண்டோன்னு ஆசைப்பட்ட கூட நம்மளோட சொத்த நம்ம ஆசைப்படுறதுக்கு என்ன இந்த வறுமை கஷ்டம் அந்த ஒன்று மில்லன்றதுக்காக ஒரு கதியாக வந்து தந்த ஆசை. அதுக்கும் கூட
அதுகும் புல இதுகும் புலை.